அன்னைக்கெல்லாம் மண்ணு சட்டியில் சோறாக்குனாங்க. மண்ணு சட்டி போட்டு போட்டுன்னு உடஞ்சு போதுன்னு சொல்லி மண்ணு சட்டி போய் பித்தாள சட்டி வந்தது, பித்தாள சட்டி போய் எவர் சில்வர் வந்தது, எவர் சில்வர் போய் பொண்ணு கண்டுபிடிச்சிருக்கிறேன். அது என்னன்னா அதுக்கு பேர் நான் ஸ்டிக். அது எடுத்து அடுப்புல வச்சீங்கன்னா அடுப்பு கூட அது ஒட்டாது. அதுல எண்ணெய் ஊத்தின எண்ணெய் ஒட்டாது, மாவு ஊத்தின மாவு ஒட்டாது, கரண்டி போட்டா கரண்டி ஒட்டாது, திளிப்பு போட்டா தோசை ஒட்டாது, எடுத்து வட்டல பாட்டா வட்டலையும் ஒட்டாது, எடுத்து பபுத்துல பாட்டா அந்த கரும்பு பபுத்துலையும் ஒட்டாது. அதான் நான் ஸ்டிக். கல்யாணம் மூச்சு வரையிலேயே பொம்பளை கேட்கற மாமியா கிட்ட, அத்தே மிளகு எங்க அரைக்கிறதுங்க? அவ சொல்ற மாமியா, சாமி அம்மிக்கல் வாஸ்படியில் இருக்குது, அங்கதான் மிளகு அரைக்கணும் கண்டு பெரிய மருமம் இப்படித்தான் கேட்டான், நான் அப்படித்தான் சொன்னேன், ஆனா அவ இங்கதான் அரைச்சா. நீ எங்க அரைக்கிறிய அப்படின்னா அக்கா எப்படியோ மறு தகச்சியும் அப்படின்ட்டு அவளும் தலையிலயே மிளகு அரைக்கிறக்க ஆரம்பிச்சுட்டான். யோசிச்சு பாருங்க, அன்னைக்கெல்லாம் அம்மிக்கல்ல எதுக்காக பெரியவர்கள் எல்லாம் அம்மியில் அரைக்கிற மெத்தட கண்டுபிடிச்சா? ஆட்டங்கள் எதுக்கு ஆட்டாங்க? மாவு ஒள்ளுல மாவு மாறியா தனோம்பிக்கு பச்சரிசி இடிச்சு பச்சமா பிணைவாங்க. இன்னைக்கு எல்லாம் மாவு மில்ல கொண்டு போய் மாவு அரைச்சிட்டு வந்து பாவூதி பிணைஞ்சு வச்சுக்கிறாங்க. அப்போ குயிக்கா குயிக்கா நீங்க ஃபுட்டு தயாரிச்சு வந்து சாப்பிட்டு இப்ப குயிக்கா குயிக்கா செத்து போயிட்டு இருக்கிறோம். அதுதான் நடக்குது. அம்மிக்கல்ல அம்மியில அந்த தேங்காய் சட்னி அரைக்கிறது இல்ல. ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்லா சின்ன வெங்காயத்தை வணக்கி போட்டு கொத்தமல்லி சீரம் போட்டு ஆட்டாங்கல்ல முளகாட்டி குழம்பு வச்சா அந்த தோட்டத்தை வச்சா பக்க தோட்டம் சேர்ந்து பணக்கு. நீ யாரு? எல்லாம் சத்தி மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, பிஸ்பிரை நல்லா உணர்த்தி உணர்த்தியே திங்கிறோம், சட்டு சட்டும் செத்து போறோம். இன்னைக்கு 65 வருஷம் இருக்கிறதெல்லாம் பெருசு, உன்ன எங்க காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 45 பீஸ் போயிருக்கும். முன்னெல்லாம் ஒண்ணு கொண்டு சந்திச்சுட்டா என்ன பேசுவாங்க, நல்லா இருக்கிறியா எப்படி இருக்கிறேன். இப்ப கல்யாண காட்சியில எல்லாம் பெருசு சேர்ந்துட்டு எப்படி பேசு தெரியுமா? எப்ப உனக்கு எத்தனைப்பா சுகரு? 120 இப்ப எனக்கு 150 நான் ஸ்வீட் எல்லாம் கையிலேயே தொடறது இல்ல. அந்த காலத்துல கருப்பட்டி போட்டு கள்ளமா வாட்டினாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருகளை திம்ப. இன்னைக்கு கல்யாண வீட்டுல இலை போட்டா அவன் வைக்கிறத இத்தனை வளர்த்தி ஸ்வீட்டு அதை மூடி மூடி வச்சுக்கிட்டு வரோம். யோசிச்சு பாருங்க. அப்போ நாட்டு சக்கரைக்கு மவுசு போச்சு, கருப்பட்டிக்கு மவுசு போச்சு, எல்லாம் போய் அஸ்கா சக்கரை வந்தது. இப்ப என்ன வந்திருக்குது? சுகர் கூடையா இருக்குது, ஒட்டிட்டு இருக்குது. சுகருங்கிற பிரஷருங்கிற ஈரல் நோக்காடுங்கிற அந்த காலத்துல இதெல்லாம் எங்கேயா போச்சு? இதை விட ஒரு கொடுமை, ஒரு மொண்டி ஆடு நடக்க முடியாத ஆடு கூட 2 போட்டு காப்பாத்துதுங்க. இவன் நல்ல கை கால தேரமா நல்ல காங்கையங்காலை எடுத்து தின்னு விட்டு ஒன்ன பெத்துக்கிறானியா? கேட்டா அந்த ஒண்ணுக்கு மேல படிக்கு வைக்க முடியாது, அந்த ஒண்ணுக்கு சொத்து சம்பாரிச்சு வைக்க முடியாது. அப்படி உங்க அப்பாரு நினைச்சிருந்தானே எப்படி 12 பெத்திருப்ப? இன்னைக்கு அந்த ஒண்ணுமே பெத்துக்கிற வேலை இல்லாத மாட்டு சனி ஊசி போடுற மாதிரி இன்னைக்கு நாமல் போய் ஊசி போட்டு புள்ள பெத்துக்கிறான். இதெல்லாம் எப்படி வந்துச்சு? நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள். வாரத்துக்கு ஒரு முறையினால அந்த சிறுதானியத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் உடம்புக்கு வேணுமுங்க. எதுக்காக அந்த காலத்துல கம்பு ராய் எல்லாம் சாப்பிட்டாங்க? அதிகமான ஃபைபர் இருக்குது, அதிகமான வைட்டமின்ஸ் இருக்குது, அதெல்லாம் உடம்புக்கு வேணும் தானே. இப்போ அன்னைக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு தான் இட்லி சுடுவாங்க. ஒவ்வொரு வீட்டுல மாசம் ஒரு காத்த இட்லி சுடுவாங்க. இப்ப இட்லி சட்டி அடுப்போட்டு கீழே இறக்குறதே கிடையாது. வகை வகையா வகை வகையா சுட்டு சுட்டு தின்னீங்க. அன்னைக்கெல்லாம் ஊர்ல ஒருத்தர் செக்கான் இருப்ப, நாடு ஊருக்குள்ள செக் போட்டிருப்பாங்க. போய் நம்ம தோட்டத்துல வச்ச கள்ளக்கொட்டை, நம்ம தோட்டத்துல வச்ச எள்ளு, நம்ம தோட்டத்துல விளைஞ்சது கொண்டு போய் போட்டு ஆட்டிட்டு வந்தோம், சுத்தமான எண்ணெய் கிடைச்சது. இன்னைக்கெல்லாம் என்ன பண்ற? 1 நல்லெண்ணெய் என்ன விலைங்க? 1 நல்லெண்ணெய் 120 1 நல்லெண்ணெய். 2.75 எள்ளு போட்டாத்தான் 1 நல்லெண்ணெய் கிடைக்கு. செக்காட்டைகள்லாம் பெரியவர்கள்லாம் தெரியு, அது கூட கருப்பட்டி மிச்சோடு போடணும், அப்பதான் கசகாம இருக்கு. அப்ப டோட்டலா கொள்முதல் கணக்கு பார்த்தா 1 எள்ளு 80 விக்குது, 50 விக்குது. 50 ஆவரேஜா வச்சுட்டாலுமே 150 எள்ளு போட்டு ஆட்டி அவன் 120 விற்பானா? எல்லாம் குருடா இல்ல, நல்லெண்ணெய் எசன்ஸ் கலைஞ்சி அவன் மித்துட்டு திரியுறேன்.
பாக்கி பண்ணி கலர் கலரா சினிமா நடிகை வந்து நான் கேரண்டி நான் கேரண்டி நான் கேரண்டின்னு இவன் கேரண்டி விட்டுறேன். அதுதான் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா குருடாய்களுக்கு நேரமும் இல்லை மனமும் இல்லை. உண்மையால் சொல்றேன், அந்தந்த எசன்ஸ் ஊத்திட்டா விக்கிறாங்க. ஒரு கிலோ கடலப்பருப்பு எண்ணெய் விலைக்கு விக்குது, ஒரு வேலை பருப்பு போட்ட ஆட்டத்து ஒரு வழி எண்ணெய் கிடைக்கு, ஒரு வேலை பருப்போட நல்ல பருப்பு விதப்பருப்பா இருந்த படி 80 ரூபா, நல்ல பருப்பா இருந்த படி 50 ரூபா. நாலு வல்ல ஒரு நாலு படி போட்டா 200 ரூபா ஆகுது. 200 ரூபா பருப்பு போட்ட ஆட்டினா ஒரு படி எண்ணெய் 220 ரூபாய்க்கு நாள் வித்தா தான் அவனுக்கு ஆட்டை கூலினாலும் கட்டு வழியாவு. இன்னைக்கு ஒரு படி கல்லெண்ணெய் 180 ரூபா 140 ரூபாய்க்கு அவன் எப்படி கொடுக்குறேன்? இதெல்லாம் நாம் பார்க்கறது இல்ல. நாம போய் ஆட்டிட்டு வர்றது கேவரு குறைச்சலா நினைக்கிறோம். இன்னே சொல்றேங்க, அவன் தோட்டத்துல விளைஞ்சது திங்கிறது கேவரு குறைச்சல். அன்னைக்கு எல்லாம் வாரத்துக்கு 2 முறை 3 முறை கீரை சமைச்சா காட்டு பக்கம் போயிட்டு வந்தாங்கன்னா ரக்கிரி பொறிச்சு வந்து கடை வாங்கும். அது களி கலர் தின்னா அவ்வளவு ருசியா இருக்கு. இன்னைக்கு எந்த பொம்பளை களி கலர் தெரியுது? கம்மஞ்சோறு சட்டியில் ஆரஞ்சு காக்க தெரியுமா? குக்கர்ல வச்சு கம்மஞ்சோறு முடிஞ்சது. அப்போ இப்படி நாமளே அவசர அவசரமா போயிட்டு இருந்தோம்னு சொன்னா, நாமளே 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறோம், அப்ப நம்ம குழந்தை எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவா? ஏன்னா தாய் 16 அடி வந்தா குட்டி 32 அடி பயமில்ல. நல்ல பழக்கங்களை குழந்தைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்கணுங்க. அதுதானே கோடி கோடியா பணம் சம்பாரிச்சு வச்சா.